ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம். அதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு மிளகு 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1 வரமிளகாய், 1 துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், 3 கிராம்பு, சின்ன வெங்காயம் 6 லேருந்து 7, பெரிய வெங்காயம் 2. இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம மிதமான சூட்டில் எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். இந்த கிரேவியை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கிராம்பு, பட்டை, வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம், மிளகு, சீரகம், சோம்பு. இதை மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சட்னிக்கு லைட்டாக வதக்குவோம் இல்லையா, அந்த பக்குவத்துலேயே வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் கிரேவிக்காக தான் நான் வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. முடிஞ்சால் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யுங்க, இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ ஆற வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மையை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை 1/2 துண்டு சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, 1 சின்ன பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து நான் 1 கை அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு வதக்கி அரைச்சிருக்கோம். அது இல்லாமல் நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை இதிலோடு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் இன்றைக்கி 1 கேஜி எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிளாஸ் இருக்கும் அந்த தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கலருக்காக நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் முழுசாக சேர்க்க வேணாம்னு இருந்ததுன்னா, நம்ம வதக்கி அரைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த கிரேவி நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துப்பேன். அது ரெகுலர் கருவேப்பிலையோட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. நான் இன்னைக்கு ரசமோடு சர்வ் பண்ண போகிறேன். நானே சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். எங்கள் சேனல் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.